ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கணக்கில் தகவல் செயலாக்கம் படிக்க போகிறோம். பாருங்க, தகவல் செயலாக்கம்னா என்னப்பா? தகவல்கள், அதாவது நம்மளுக்கு தேவையான தகவல்கள் அல்லது தேவையான இதை வந்து நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படின்றது. அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, மாதிரிப்படுத்துதல். அதாவது கணித உருவங்கள் இருக்குல்லடா, என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கோம், வட்டம், செவ்வகம், முக்கோணம், இந்த மாதிரி கணித உருவங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? ஐங்கோணம், அருங்கோணம், சதுரம் படிச்சிருக்கோமா? இந்த மாதிரி உருவங்களை பயன்படுத்தி அல்லது எண்களை பயன்படுத்தி நிறைய என்ன செய்யறது, நம்ம கணித செயல்பாடுகளை செய்யறது. அந்த மாதிரி ஒரு இதை தான் என்ன செய்யறோம், மாதிரிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, கீழே இந்த வடிவியல் வடிவங்களை வச்சு ஒரு உருவம் செஞ்சிருக்காங்க. பாருங்க, ஒரு முதல் என்னது, ட்ரெயின். அதுல என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்கு பாருங்க, உருளை இருக்கு, வட்டம் இருக்கு, சதுரம் இருக்கு, செவ்வகம் இருக்கு, முக்கோணம் இருக்கு. இந்த மாதிரியான வடிவங்களை பயன்படுத்தி ஒரு உருவத்தை செய்யறது. அடுத்தது பாருங்க, ஒரு பஸ், அடுத்து ஒரு வீடு, ஒரு ட்ரக்கு, ஒரு மனிதன் மாதிரி, சரியா, ரூபோ மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய உருவங்களை செய்யறது. இதுதான் என்ன செய்யறோம், மாதிரிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். கணித உருவங்களை பயன்படுத்தி மாதிரிப்படுத்துதல், சரியா? அடுத்தது பல மணிகள், அதாவது வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், இதையெல்லாம் பயன்படுத்தி பாருங்க, டிசைன் டிசைன் நம்ம கழுத்துக்கு போடுற நிறைய நகை மாதிரி ஒரு வடிவங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆரம், நெக்லஸ்ஸு, செயின், அந்த மாதிரி, சரியா? இதை மாதிரி இப்போ இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கன சதுரம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை சதுரங்கள் பார்க்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எத்தனை சதுரங்கள், 6 சதுரங்கள். வெரி குட். ஓகே, இப்போ பாருங்க, அடுத்தது இப்போ ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க மேலே, அதில் முக்கோணங்களும் இருக்குது, சதுரங்களும் இருக்குது, அதை எண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை, 12. நீங்கள் எண்ணி பாருங்கள், சதுரங்களின் எண்ணிக்கை 6, அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்த படத்துக்கு நீங்கள் எழுதணும், முக்கோணம் எத்தனை இருக்குது, சதுரங்கள் எத்தனை இருக்குன்னு. அதுக்கு அடுத்த படத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யணும். இந்த செயல்பாடு செஞ்சிடலாமா? வெரி குட். அடுத்தது செயல்பாடு 2 பாருங்களேன். இது ஒரு கணக்கு, அதாவது வடிவங்களை கொடுத்து அதை வச்சு ஒரு கணக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் கட்டம் போட்டு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன எண் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்னா 1 அர்த்தம். அடுத்தது நீள்வட்டம், ஒரு வட்டத்துக்கு 1 கொடுக்கல, சதுரத்துக்கு கொடுக்கல, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நீள்வட்டத்துக்கு 5 கொடுத்துருக்காங்க. சதுரம், சாய் சதுரம், சாய் சதுரம், முக்கோணம், இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மொதல் கணக்கு பாருங்கள், வட்டம் கூட்டல் ஸ்டார், சரியா? அப்போனா ஸ்டார் வருதான், அப்போனா ஸ்டாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு 1 கொடுத்துருக்காங்க. அப்போனா 1 எதை கூட்டினால் மீண்டும் 1 வரும், 0. அப்போனா வட்டத்தின் மதிப்பு என்னது, 0, 0. இங்கே எழுதிடலாமா, வட்டத்துக்கு நேராக கட்டத்தில் 1 கொடுக்கல மதிப்பு, நம்ம இங்கே எழுதிடலாமா, என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 0. ஓகே, 0 எழுதிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வட்டத்துக்கு மட்டும்தான் மதிப்பு தெரியும், சதுரத்துக்கு தெரியாது, அதனால் இது இருக்கட்டும் இந்த கணக்கு, அடுத்த கணக்கும் இருக்கட்டும். அதுவும் ஏன்னா சாய் சதுரத்துக்கும் நம்மளுக்கு மதிப்பு தெரியாது, சதுரத்துக்கும் தெரியாது. அடுத்த கணக்கு பாருங்களேன், ஒரு சதுரம் கூட்டல் முக்கோணம் ஈக்குவல் டு ஒரு நீள்வட்டம் கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ பாருங்கள் ரெண்டாவது கணக்கை பாருங்கள், சதுரம் கூட்டல் வட்டம், சதுரம் வட்டம்னா 0 நம்மளுக்கு தெரியும். அப்போ சதுரத்தின் மதிப்பு என்னப்பா பாருங்கள், வட்டத்துக்கு சைபர் பி 0 நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் 0 எதை கூட்டினா இன்னொரு அதே விடை வரும், சதுரத்துக்கு 2 வச்சுக்கலாமா, ஏன்னா நட்சத்திரத்துக்கு ஸ்டாருக்கு 1 நம்மளுக்கு தெரியும். அப்போனா இது 2 வச்சுக்குவோமா? ஓகே, 2 + 0 எவ்வளவு, 2. அப்போ சதுரத்தின் மதிப்பு என்னது, 2. இங்கே சதுரத்துக்கு நேராக 2 போட்டுருவோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது சதுரம் பெருக்கல் சதுரம் பாருங்களேன், 2 சதுரத்துக்கு 2 கண்டுபிடிச்சிருக்கோமா, ஆனால் 2 × 2, 2 பெருக்குனா என்னப்பா வரும், 4. அப்படின்னா சாய் சதுரம் எவ்வளவு, 4. சாய் சதுரத்தின் மதிப்பு எவ்வளவு, 4. எழுதிடலாமா? ஓகே, அடுத்த கணக்கு சதுரம், சதுரத்துக்கு 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, 2 எதை கூட்டினால், ஏன்னா 2 சதுரம் கூட்டல் முக்கோணம் கொடுத்துருக்காங்க, கொடுத்தா நீள்வட்டம் வருது, நீள்வட்டத்தின் மதிப்பு 5 நம்மளுக்கு தெரியும். இப்போ சதுரத்தின் மதிப்பு 2 தெரியும், 2 எதை கூட்டினால் 5 வரும்,
மூன்று. அப்பனா முக்கோணத்தின் மதிப்பு என்னது? மூன்று. வெரி குட். இப்ப நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் இதுல எழுதிடலாமா பாருங்க. எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. ஸ்டார் முதல்ல நட்சத்திரம், அதுக்கு ஒன்று. வட்டத்துக்கு பூஜ்ஜியம், சைபர். சதுரம் இரண்டு, நீள்வட்டத்துக்கு ஐந்து, அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாய் சதுரம், சாய் சதுரத்துக்கு நான்கு, முக்கோணத்துக்கு மூன்று. வெரி குட், கண்டுபிடிச்சாச்சாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பாருங்க. ஒரு மூன்று படங்கள் இணைச்சிருக்காங்க, நான் மூணு படத்தையும் ஒன்னோட ஒன்று இணைச்சிருக்காங்க. இப்போ இதில் வட்டங்களோட எண்ணிக்கை எத்தனை, முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை, சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை, நீங்கள் எண்ணி எழுதணும். எழுதிடலாமா? சரி. இப்போ அடுத்து அதே மாதிரி இன்னொரு படம், இதுவும் ஒரு செயல்பாடு தான். இந்த படத்தில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்றத நீ எழுதணும். பெரிய செவகமாகவும் இருக்கலாம், சின்ன செவகமாக இருக்கும். எல்லாத்தையுமே என்ன செய்யணும், எண்ணி எத்தனைன்னு எழுதணும். ஓகே, வெரி குட். அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை தன்னோட பிறந்த நாளுக்காக ஒரு கேக் வாங்கியிருக்கு. என்ன வடிவத்தில் வாங்கியிருக்கு? முக்கோண வடிவத்தில் வாங்கியிருக்காங்க. சரியா? அதில் என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த மேலே சாக்லேட் வச்சுருப்பாங்களப்பா, ரோஸ் மாதிரி சாக்லேட் வச்சுருக்காங்க. எத்தனை சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்கப்பா? ஆறு சாக்லேட்ஸ். இப்போ இந்த கேக்கை மூணாக கட் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம். சரியா? அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு சாக்லேட் வர்ற மாதிரி கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணலாம் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணலாமா? ஓகே, கட் பண்ணிடலாம் இல்லையா? வெரி குட், இந்த மாதிரி செய்யணும். அடுத்த